உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் ஒரு கொடுப்பாய் புது உயிரளிப்பாய் ஒரு கொடுப்பாய் புது உயிரளிப்பாய் அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 23வது வாரத்துக்குள்ளே பயணிக்கின்ற எங்களை சிந்திக்க இன்றைய நற்செய்தி அழைத்து நிற்கின்றது. இன்றைய நற்செய்தி சகோதரனை திருத்தும் முறையை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தனியாக இருக்கும் போது அவன் குற்றத்தை எடுத்து கூறுங்கள். இப்படி செய்தால் நாம் பலருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுகிறோம் என்பது பொருள். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லவே இல்லை. காரணம், இறுதி வரை போராடிய இயேசு அன்பின் உச்சக்கட்டமாக தனது உயிரையே நமக்காக கொடுத்தார். அடுத்தவர் நலனில் அக்கறை காட்டுவது ஆண்டவனின் பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரின் அடிப்படை கடமையாகும். தீயவன் தன் தீய வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவனுக்கு எச்சரிக்கை செய்யாமல் விடுவாயாகில் அந்த தீயவன் தன் அக்கிரமத்திலேயே சாவான், ஆனால் அவனது இரத்த பழியை உன்மேல் சாற்றுவோம். பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் தவறு செய்பவர்களை எச்சரித்தார்கள், மக்களை மனம் திருப்பினார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு சட்டத்தாலும் சமயத்தாலும் மக்களை நசுக்கி பிழிந்து பிரிவினைகளை உண்டாக்கிய பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் தலைமை குருக்களையும் எச்சரித்தார், கண்டித்தார். அவர்கள் திருந்தி வாழ அழைப்பு விடுத்தார். தவறு செய்தவர்களை அன்பான வழியில் அணுகும் போது செவிமடுப்பார்கள். ஜோனாவின் அறைகூவலுக்கு நினிவே மக்கள் செவிசாய்த்தார்கள். திருமுழுக்கு யோவானின் கண்டிப்புக்கு ஜூதர் பலர் பணிந்தனர் என்பதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நண்பன் என்பவன் துதி பாடுபவன் அல்லன், புகழ்ந்துரைப்பவன் மட்டுமல்ல, நண்பனின் தவறுகளை சுட்டி காட்டுபவன், அவனின் ஆக்கபூர்வமான வளர்ச்சிக்கு துணை செய்பவன். நற்செய்தியின் இறுதியில் சொல்லப்படுவது போல ஆண்டவர் பேரால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தவறு செய்யும் சகோதரனை திருத்துவதே நமது கடமையாக கொண்டிருக்க வேண்டும். தவறு செய்யும் சகோதரனை இரண்டு விதமாக திருத்தலாம். ஒன்று, அவனை அழைத்து அன்போடு பேசி நல்வழிப்படுத்தலாம். மற்றொன்று, நமது வாழ்க்கை முறையை பார்த்து அவனை திருந்திக் கொள்ளும் அளவுக்கு நாம் முன்மாதிரியாகவும் நமது சொல்லும் செயலும் ஒருங்கே செயல்பட வேண்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். உடல் பொருளாவியலான் உமக்கே நான் தருகின்றேன். உடல் பொருளாவியலான் உமக்கே நான் தருகின்றேன். உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய், உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய்.